ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ஒரு ஸ்மூத்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆப்பிள் ஓட்ஸ் ஸ்மூத்தி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அதுக்கு முதல்ல ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஓட்ஸ் போட்டுக்கிறேன். அதை ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோம். தண்ணி ஊற்றி ஊறட்டும். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சியா சீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்குவோம் ஒரு 10 நிமிஷம். அப்புறம் பாதாமை ஊற வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் முந்திரி 1/4, இதையும் ஊற வச்சு வச்சு இது எல்லாத்தையுமே சேர்த்து ஊற வச்சுருக்கோம். ஒரு 10 பாதாம், 4 முந்திரி சேர்த்து ஊறட்டும். இது ஊறத்துக்குள்ளார ஒரு ஆப்பிள தோலை சீவி வச்சுக்குவோம். தோலை சீவி கட் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ இது ஊறிடுச்சு. இதை வடிகட்டிட்டு லைட்டாக கழுவிக்குவோம். இப்போ இதை வடிகட்டி அலசி வச்சாச்சு. இப்போ இதை ஒரு ஆப்பிளை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஊற வச்ச ஓட்ஸை போட்டுக்குவோம். அது கூட 1 டீஸ்பூன் பீனட் பட்டர் போட்டுக்குவோம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஃப்ளாக்ஸீட், அப்புறம் 2 டேட்ஸ், அப்புறம் ஊற வச்ச இந்த சியா சீட்ஸ், அப்புறம் இந்த ஆப்பிள், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் பட்டைப்பொடி போட்டு 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இதை மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கிட்டு வந்துடும். இப்போ ஸ்மூத்தி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பாட்டில் சர்விங் இதில் ஊற்றி சர்வ் பண்ணுவோம். இப்போ சுவையான ஆப்பிள் ஓட்ஸ் ஸ்மூத்தி ரெடி ஆகிடுச்சு. கார்னிஷிங்க்கு கொஞ்சம் கேஷ்யூஸ், கொஞ்சம் பட்டப்பட். இப்போ சுவையான ஆப்பிள் ஓட்ஸ் ஸ்மூத்தி ரெடி ஆகிடுச்சு. இப்போ சுவையான ஹெல்த்தியான ஆப்பிள் ஓட்ஸ் ஸ்மூத்தி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.